தமிழகத்தில் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் கௌதம சன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார். பிப்ரவரி 8 தேதி வண்டலூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்க உள்ளது. அதில் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேச உள்ளார். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் கடந்த 2013 அக்டோபர் மாதம் பாட்னாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது என்றும் இதுபோன்ற பாதிப்புகள் தமிழகத்தில் நடக்க வாய்ப்புள்ளதால் இக்கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இவ்வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணை முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் ஆர் கே அகர்வால் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் செவ்வாயன்று தீர்ப்பளித்தனர். அதில் கௌதம சன்னாவின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் விளம்பர நோக்கில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் வழக்கை தள்ளுபடி செய்வதாக கூறி நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர்.